உலகெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள். ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும். இந்த தசை இந்த புத்தி போகும்போது கண்டிப்பா இவருக்கு என்ன பண்ணாலும் வேலை கிடைக்கும் அப்படின்னா என்ன அமைப்பு? ஒன்னாம் அதிபதி புத்தியில் திசையில் வேலை கிடைக்கும். அதே மாதிரி அஞ்சாம் அதிபதி திசையில் புத்தியில் வேலை கிடைக்கும். சனி பகவானை பார்த்துதான் நம்ம தொழில் அமையுமா அமையாதா. அவர் வந்து இப்போ சுய ஜாதகத்தை செக் பண்ணி அப்போ அந்த பத்தாம் அதிபதி யாருன்னு பார்த்து அந்த கோவிலுக்கு அவங்களுக்கு அனுப்பிச்சு வச்சா அந்த திசை புத்தி நடக்கிற காலத்துல அவங்களுக்கு வேலை கிடைக்கும். ஓவராலாக எல்லாருமே வேலை கிடைக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த ஒரு கோவிலுக்கு போங்க, கண்டிப்பாக வேலை கிடைக்கும் அப்படின்னா என்ன கோவில்? திருச்சி டு முசிறி போகிற வழியில் தண்டலை புத்தூர்னு ஒரு கோவில் இருக்குது. அந்த சிவன் பேர் சப்த ரிஷிசேஸ்வரர் குங்குமவள்ளி தாயார். அந்த சாமிக்கு போய் என்ன பண்ணணும்னா இவங்க சுயஜாதகம் பார்த்தா அது கரெக்டாக சொல்லலாம். சுயஜாதகத்தில் இது கரெக்டாக சொன்னால் 100% வேலை கிடைக்கும். வேலை கிடைக்கலையும் என்ன கேளுங்க. சிலர் வந்து வேலை கிடைக்க அந்த மந்திரங்கள்லாம் சொல்லணும் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அப்படி ஏதாவது மந்திரங்கள் இருக்காங்க? எண்ணிய எண்ணங்கள் நிறைவேறும் மந்திரம் இதுதான். அதாவது தினமும் சூரிய நமஸ்காரம் பண்ணி ஓம் அஸ்வத் வஜாய வித்மகே பாசகஸ்தாய தீமகி தன்னோ சூரிய பிரசோதயாத். செவ்வாய்க்கிழமை செவ்வாய் ஓரை என்ற அப்போ 6 நெய்தீபம் ஏற்றி முருகப்பெருமான அனைத்துக்கும் காரணம் முருகன் தான். திருச்செந்தூர் போய் கடல் நீராடினாங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு வேலை கிடைக்கும். அதாவது அவங்க நினைத்த வேலை கிடைக்கும். அதன் ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் விஜய் பிரியா. ஆன்மீகம் தொடர்பான சந்தேகங்களுக்கு நம்ம ஒவ்வொரு நாளும் தீர்வு கொடுத்துட்ருக்கோம். புதிய முக்கிய நிகழ்வுகளை உடனடியாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதன் செயலியை டவுன்லோட் பண்ணுங்கள். அதற்கான லிங்க் வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். ஸோ இந்த நிகழ்ச்சியில் நம்ம கூட யார் இணைஞ்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரபல ALP ஜோதிடர் பத்மா மகாலிங்கம் அவர்கள் தான் நம்ம கூட இருக்காங்க. ஸோ அவங்கக்கிட்ட நிறைய விஷயங்கள் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் மேம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன் மேம். ஸோ ALP ரீதியாக நிறைய விஷயங்கள் நம்ம தொடர்ந்து பேசிகிட்டு இருக்கோம். ஸோ அந்த வகையில் இன்றைக்கி எங்களோட டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேலை. ஸோ ஒவ்வொருத்தருக்கும் வேலை அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமாக இருக்குது. ஆனால் சில பேருக்கு வந்து என்னதான் நம்ம நிறைய கம்பெனி சேர்ந்து இறங்கினாலும் வேலை கிடைக்கும் கிடைக்காது அப்படிங்கிற ஒரு ஜாதக அமைப்பு இருக்கு இல்லையா. ஸோ இந்த தசை இந்த புத்தி போகும்போது கண்டிப்பாக இவருக்கு என்ன பண்ணாலும் வேலை கிடைக்கும் அப்படின்னா என்ன அமைப்பு ஜாதகத்துக்கு அமையும்? சூப்பர் கேள்வி கேட்டீங்க. நிறைய கேள்வி இதுதான் வருது நம்மளுக்கு. கேள்வியே இதுதான் வருது, எப்போ வேலை கிடைக்கும், எந்த திசையில் வேலை கிடைக்கும், எந்த புத்தியில் வேலை கிடைக்கும். சரி, இப்போ வந்து குரு வணக்கம் பண்ணலாம். தாய் தந்தை குருவிற்கு வணக்கம். இதுவரை வழிநடத்திய அத்தனை ஆசான்களையும் பொற்போதம் தொட்டு வணங்கி நான் இங்கே பதிவு பேச ஆதன் நேயர் அனைவர்களுக்கும் அன்பான வணக்கம். இப்போ என்னென்னா எந்த திசை எந்த புத்தியில் வேலை கிடைக்குங்கிற கேள்வி நம்மளுக்கு நிறைய கேட்குறாங்க. அப்படின்னா இதுலேயும் வாட்ஸ்அப்லேயும் கேட்குறாங்க, இதுலேயும் SMS-லையும் கேட்குறாங்க. நம்ம வாடிக்கையாளர் வர வாடிக்கையாளர்களும் நம்மகிட்ட இதுதான் கேள்வி கேட்குறாங்க. அப்போ எப்படின்னா அதாவது ஒன்றாம் அதிபதி புத்தியில் திசையில் வேலை கிடைக்கும். அதே மாதிரி அஞ்சாம் அதிபதி திசையில் புத்தியில் வேலை கிடைக்கும். இதே மாதிரி லக்னத்தில் சனி பகவான் தான் வந்து தொழில்காரகன். அவரை சனி பகவானை பார்த்து தான் நம்ம தொழில் அமையுமா அமையாதா. அவர் வந்து 2.5 வருடத்துக்கு ஒரு தடவை ஒரு ராசி கட்டத்தில் மாறுவார். அப்போ அவரை வச்சு தான் நாங்கள் வந்து பலன் சொல்லுவோம். எப்படி பலன் சொல்லுவோம்னா சனி பகவான் 10ஆம் பார்வையாக பார்த்தாலும் ஒரு கிரகத்தை அந்த திசை புத்தி காலத்தில் வேலை கிடைக்கும். இப்போ லக்னத்தில் சனி இருந்தால் அந்த திசை புத்தி காலத்தில் வேலை கிடைக்கும். ஒரு சில சமயங்களில் அஞ்சாம் அதிபதியின் திசையோ புத்தியோ அந்தரமோ நடக்கும்போது வேலை கிடைக்கும். இப்போ சுய ஜாதகத்தை செக் பண்ணி அப்போ அந்த 10ஆம் அதிபதி யாருன்னு பார்த்து அந்த கோவிலுக்கு அவங்களுக்கு அனுப்பிச்சு வச்சா அந்த திசை புத்தி நடக்கிற காலத்தில் அவங்களுக்கு வேலை கிடைக்கும். இப்படி பலவாறு கேள்விகள் வரும்போது நாங்களும் பல அதாவது ஒரு லக்னத்துக்கு 10ஆம் அதிபதி வேறையாக இருக்கும். ஒரு லக்னத்துக்கு 10ஆம் அதிபதி வேறையாக, 12 லக்னத்துக்கும் 10ஆம் அதிபதி வேறையாக கிரகங்கள் இருக்கும். அந்த கிரகத்தை மீன் பண்ணி தான் நாங்கள் பார்த்து பலன் சொல்லுவோம். அதாவது 1ஆம் அதிபதி, 5ஆம் அதிபதி, 10ஆம் அதிபதி இந்த திசை புத்தி காலத்தில் வேலை கிடைக்கும். சில சமயம் அந்தரங்கள் அதாவது அந்த அந்தரங்கள் நடக்கும் பாருங்க, 5ஆம் அதிபதியின் அந்தரம், 10ஆம் அதிபதியின் அந்தரம், 1ஆம் லக்னத்தின் அதிபதி அந்தரம். அந்த அந்தர காலத்தில் அந்தரங்கள் கொஞ்ச காலம்தான் நடக்கும். அந்த கொஞ்ச காலத்தில் ஒரு சீக்கிரமாக ஒரு வேலையை செஞ்சுட்டு போயிடும். அப்போ வேலை கிடைக்கும். அப்போ சனி பகவான் என்ன நட்சத்திரம் சாரம் வாங்கியிருக்குதோ அந்த சம்பந்தமான வேலை தான். ஒரு எக்ஸாம்பிள் என்ன சொல்லணும்னா இப்போ சனி பகவான் புதன் சாரம் வாங்கியிருக்காருன்னு வைங்க. புதன் வந்து ஆயிலம் கேட்டே ரேவதி, இந்த 3 நட்சத்திரம் புதனோட நட்சத்திரம், இதில் ஏதாவது ஒரு நட்சத்திர சாரம் வாங்கி சனி பகவான் அங்கே உட்காந்து அதை திசையோ புத்தியோ நடத்துனாருன்னு வைங்க. அவங்களுக்கு வந்து அது சம்பந்தமான வேலை அந்த காலகட்டத்தில் அமையும். அப்படி பார்க்கும்போது எக்ஸாம்பிள் ஒன்று சொல்லணும்னா புதன்னா ஜோதிடம் சொல்லலாம், எழுத்துன்னு சொல்லலாம், கணக்குன்னு சொல்லலாம். இந்த மாதிரி நாங்கள் சொன்னதில் எங்கள் ஆஃபீஸ்க்கு வந்தவங்ககிட்ட என்ன சொல்லியிருக்கிறோம்னா அந்த பொண்ணுக்கு வந்து பேங்க்கில் கணக்கு
பார்க்குற வேலை கிடைக்கும் அப்படின்னு நாங்கள் சொன்னோம். அப்போ அந்த பிள்ளைக்கு அந்த சனி பகவான் புதன் சாரத்தில் இருந்தது. அப்போ அந்த பிள்ளைக்கு அந்த பேங்கில் வேலை கிடச்சி, எஸ்பிஐ பேங்கில் வேலை கிடச்சி. என்ன வேலைன்னு பார்த்தீங்கன்னா கணக்கு, அதாவது எல்லாருடைய கணக்கையும் அந்த பொண்ணுக்கிட்ட போய் தான் அது வருது. அது மெயினாக பார்த்தா புதனும் ஹை டிகிரியில் இருந்தது. அந்த பொண்ணுக்கு அந்த கணக்கு வேலை, பேங்கில் வந்து கணக்கு மெயினாக கணக்கு போடுற வேலை. எதுக்காக இதை சொல்கிறேன்னா, சாரநாதன் மிக பலமாக பேசுகிறாரு, அதுக்காக இதை சொல்கிறேன். ஓகே மேம், இப்போ எந்தெந்த ஜாதக அமைப்பினருக்கு எந்த மாதிரியான கிரகங்கள் அமைப்பு இருந்துச்சு அப்படின்னா, தசாபுத்திகள் வைத்து அவங்க என்ன வேலைக்கு போவாங்க அப்படின்னு சொல்லி, அதே மாதிரி அவங்களோட ஜாதக அமைப்பு பார்த்து அவங்க எந்த கோவிலுக்கு போனால் நல்லாயிருக்கும் அப்படின்னு. ஓகே, ஓவராலாக எல்லாருமே வேலை கிடைக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா, இந்த ஒரு கோவிலுக்கு போங்க, கண்டிப்பாக வேலை கிடைக்கும் அப்படின்னா என்ன கோவில்? இப்போ எந்த ஜாதகராக இருந்தாலும் நம்மளுக்கு வந்து அந்த திசை புத்தி சாதகமாக நடக்கும். அப்போ நம்ம இந்த கோவில், இந்த கோவில் வந்து நிறைய இது ரொம்ப வருஷமாக இந்த கோவில் சொல்லிட்டு இருக்கிறோம். திருச்சி டு முசிறி போகிற வலையில் தண்டலை புத்தூர்னு ஒரு கோவில் இருக்குது. அந்த கோவிலில் சிவனும் பார்வதியும் தான். சிவன் என்னென்னா தண்டலை சப்தகிரிகளெல்லாம் வழிபட்டதுனால அந்த சிவன் பேரே சப்த ரிஷிசேஸ்வரர் குங்குமவள்ளி தாயார். அந்த சாமிக்கு போய் என்ன பண்ணணும்னா, இவங்க அந்த அதாவது பத்தாம் அதிபதி நட்சத்திரத்தில், புரியுதுங்களா, இல்லாட்டி பத்தாம் அதிபதியின் கிழமையில், அல்லது அவர் நட்சத்திரம் என்ன சாரம் வாங்கியிருக்கிறாரோ அந்த கிழமையில் சுயஜாதகம் பார்த்தா அது கரெக்டாக சொல்லலாம். சுயஜாதகத்தில் இது கரெக்டாக சொன்னால் 100% வேலை கிடைக்கும். வேலை கிடைக்கலன்னு என்ன கேளுங்க. அதாவது இந்த சுயஜாதகத்தை பார்த்து அந்த இடத்த அந்த அதாவது இந்த பத்தாம் அதிபதி என்ன நட்சத்திரமோ அது சாரமோ அந்த கிழமையில் வந்து நம்ம வந்து போக சொன்னோம்னா கண்டிப்பாக அவங்களுக்கு வேலை கிடைக்கும். அந்த கோவிலுக்கு போய் அவங்க என்ன பண்ணணும்னா, சப்த ரிஷிகள் அந்த சாமியை வணங்கி அங்கே அதாவது அவர் கோரிக்கை நிறைவேறினால அதுக்கு வந்து சப்த ரிஷேஸ்வரர் அந்த சிவன் பேர், அம்பாள் பேர் குங்குமவள்ளி தாயார். இவங்க ரெண்டு பேருக்கு ஒரு அபிஷேகம் கண்டிப்பாக பண்ணணும். அடுத்து என்ன பண்ணணும்னா, அவங்க ரெண்டு ரோஜாப்பு மாலை வாங்கி அந்த சாமி கொடுத்து பூஜை பண்ணி, அந்த மாலை பூஜை பண்ணி வேணுன்னா வீட்டுக்கு வாங்கிட்டு வரலாம், இல்லைன்னா சாமி மேலேயே போட்டலாம். அந்த இது அந்த பூஜைகளை அவங்க செஞ்சுட்டு வந்ததையும் அவங்களுக்கு கண்டிப்பாக வேலை கிடைக்கும். அந்த பூஜை செஞ்சுட்டு வந்து கரெக்டாக 45 நாளைக்கு பின்னாடி அவங்களுக்கு ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் கண்டிப்பாக. இப்போ இந்த கோவிலுக்கு எந்த நாள் போகணும், எந்த கிழமை போகணுங்கிறது ஏதாவது வரைமுறை இருக்கா? கண்டிப்பாக சுய ஜாதகத்தை செக் பண்ணி அவங்களுக்கு அந்த பத்தாம் அதிபதி என்ன கிழமை வருதோ, அந்த அதிபதியினுடைய சாரநாதன் பொறுத்து கிழமை வருதோ அந்த நாளில் அவங்களுக்கு அந்த கோவிலுக்கு போச்சு சொல்லி அபிஷேகம் தான் மெயின். அபிஷேகம் ரெண்டு ரோஜாப்பு மாலையும் வாங்கி இதான் சாமிக்கு போட்டு சாமி கும்பிட்டு வந்தாங்கன்னா கண்டிப்பாக வேலை கிடைக்கும். ஓகே மேம், இப்போ அதற்கான கோவில் சொல்லிட்டீங்க, எப்போ போகணும் அப்படிங்கிறதையும் சொல்லிட்டீங்க. சிலர் வந்து வேலை கிடைக்க அந்த மந்திரங்கள்லாம் சொல்லணும் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அப்படி ஏதாவது மந்திரங்கள் இருக்காங்க? கண்டிப்பாக, அதாவது எண்ணிய எண்ணங்கள் நிறைவேற மந்திரம். எப்படின்னா, இது ராமரே உங்களுக்கு தெரியுங்களா, தினமும் இந்த மந்திரத்தை சொல்லிது அவருடைய வேலைகள் எல்லாம், அது அவர் போருக்கு போகிறதுலேருந்து அவர் வேலைகள் எல்லாம் எண்ணிய எண்ணங்கள் நிறைவேறும் மந்திரம் இதுதான். அதாவது தினமும் சூரிய நமஸ்காரம் பண்ணி, ஓம் அஸ்வத் வஜாய வித்மகே பாசகஸ்தாய தீமகி தன்னோ சூரிய பிரசோதயாத். இந்த மந்திரத்தை தினமும் சூரிய நமஸ்காரம் பண்ணி 11 முறை அவங்க சொல்லணும். முடிஞ்சால் ஒரு கோதுமை விளக்கில் தீபம் போட்டு சூரியனுக்கு காமிச்சு இவங்க செஞ்சாங்கன்னா கண்டிப்பாக இவங்களுக்கு வேலை விஷயமாக சக்ஸஸ் கண்டிப்பாக கிடைக்கும். நாங்கள் நிறைய கிளைண்ட்டுக்கு சொல்லி எவர்கிரீன் சக்ஸஸ் கொடுத்துருக்குறோம். அதாவது சூரியன் மந்திரம் சூரியனை பார்த்து சொல்லணும். ஓகே மேம், இப்போ பொதுவாக வந்து நிறைய பேருக்கு வந்து நமக்கு ஏதோ ஒரு வேலைக்கு போனால் போதும் அப்படின்ற ஒருத்தவங்களும் இருப்பாங்க. எனக்கு பிடிச்ச வேலை வரைக்கும் கிடைக்கிற வரைக்கும் நான் வேறு எந்த வேலையும் நான் செய்ய மாட்டேன். இப்போ கவர்மெண்ட்டுக்கு எழுதுறவங்க கூட, எனக்கு கவர்மெண்ட் வேலை கிடைச்சாதான் நல்லாயிருக்கும், ப்ரைவேட் வேலைக்கே நான் போக விரும்பலை அப்படின்னு சொல்கிறவங்களும் இருக்காங்க. ஸோ யாருக்கு கவர்மெண்ட் வேலை கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க என்ன பண்ணலாம், இல்லை ப்ரைவேட் வேலை எனக்கு வேலை கிடைச்சா போதும் அப்படின்னு நினைக்கிறவங்க என்ன பண்ணலாம்? கவர்மெண்ட் வேலைக்குன்னா அரசு வேலைக்குன்னா அந்த சூரியனை பார்க்கணும். அது வந்து ஜாதகத்தை கண்டிப்பாக சுய ஜாதகத்தை நல்லா செக் பண்ணி சூரியன் எங்கே இருக்காருன்னு பார்த்து தான் அது கவர்மெண்ட் வேலை சொல்ல முடியும். இப்போ நம்ம விரும்பிய வேலை கிடைக்கணும்னா ஒரு சின்ன கோவில், அதாவது ஒரு தகவல் என்னென்னா, செவ்வாய்க்கிழமை செவ்வாய் ஓரையன்ற அப்போ 6 நெய்தீபம் ஏற்றி முருகப்பெருமானை, அனைத்துக்கும் காரணம் முருகன் தான், முருகப்பெருமானை வணங்கணும். எப்படி வணங்கினா, திருச்செந்தூர் கூட போகலாம், திருச்செந்தூர் போய் கடல் நீராடினாங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு வேலை கிடைக்கும். அதாவது அவங்க நினைத்த வேலை கிடைக்கும். எண்ணியதை அதாவது திருச்செந்தூர் முருகன் எப்படி தெரியுங்களா, நம்ம எண்ணிய எண்ணம், அதாவது ஜெயந்தி நாதராக அங்கே உட்காந்துருக்காரு, நம்ம என்ன வேண்டுனாலும் கொடுப்பார் அவர். அவங்க நினைச்ச வேலை கிடைக்கணும்னா திருச்செந்தூர் போய் முருகனை செவ்வாய் ஓரையில் 6 நெய்தீபம் ஏற்றி வழிபட்டாங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு நினைத்த வேலை கிடைக்கும். ஓகே மேம், ஸோ நிறைய கோவில்களும் சொல்லிட்டீங்க வேலை கிடைக்கிறதுக்கு, அண்டு ஒரு மந்திரமும் சொல்லிட்டீங்க. ஸோ என்னால் கோவிலும் போக முடியல, ஸோ இந்த மந்திரமும் சொல்லக்கூடிய நிலைமையில் நான் இல்லை அப்படின்றவங்களுக்கு வீட்லேயே இந்த ஒரு பொருளை வச்சு எளிமையாக வேலை கிடைக்கிறதுக்கு பரிகாரம் செய்யலாம்னா என்ன பொருள் செய்யலாம்? செஞ்சு எப்படி செய்யலாம்னா, கோயில் போனால் இன்னும் கொஞ்சம் விசேஷம், கோயில் போனால் 100% கிடைக்கும், வீட்டிலேருந்து 50%, அதை 2 தடவை 3 தடவை செய்யணும். அதுதான் மெயினாக என்ன, சனி அதாவது சனி பகவான் தான் தொழில்காரகன், புரியுதுங்களா. அந்த சனி பகவானுடைய பொருள்கள்
இப்போ கருப்பு செருப்பு ஒருத்தவங்களை தானம் பண்ணலாம், புரியுதுங்களா? கருப்பு எள்ளுரண்டை, எள்ளுரண்டை கருப்பாக தான் இருக்குது, வெள்ளையிலையும் எள்ளுரண்டை இருக்குது, அதனால் கருப்பு எள்ளுரண்டை வாங்கி தானம் பண்ணலாம். எள்ளை வந்து ஒரு கை நம்ம கையில் எடுத்து எட்டு தடவை தலையா வளமாகவும் இடமாகவும் சுற்றி ஒரு முச்சந்தியில் கொண்டு சனிக்கிழமை அன்னைக்கு சனி கோரையில் போட்டாங்கன்னா அந்த வழியாக வேலையில் உள்ள நபர்கள் போவாங்க. இப்போ நம்ம வேலையில் இல்லாத, இப்போ நான் வேலையில் இல்லை, என்னை சுற்றி அங்கே கொண்டு போடணுவீங்க, என்னுடைய சுவாசம் பிரபஞ்சம் அங்கே ஏற்றுக்கும், அவங்க அவங்க வர்ற சுபாஷம் பிரபஞ்சம் ஏற்றுக்கும். இந்த ரெண்டு சுவாசம் ஒன்று சேரும்போது அந்த வேலையில் இருக்கிறவங்க அந்த வழியாக போகும்போது அந்த சுவாசம் அதன் மேல்பட்டு நம்மளுக்கு வரும். இப்போ என்னை நான் சுற்றி போட்டுக்கணுவீங்களே, அப்போ அந்த விஷயத்தில் அவங்களுக்கு வேலை கிடைக்கும். இது நாங்கள் வந்து ரொம்ப ஏழை, அதாவது நீங்கள் சொல்கிற மாதிரி தான், கோயிலுக்கே போக முடியல, வெளியவே போக முடியல, செலவு பண்ண முடியல அப்படிங்கிறதுலாம் சொல்லியிருக்கிறோம். இது எட்டு முறை செய்யணும். சனிக்கிழமை அன்னைக்கு சனி கோரையில் இந்த எள்ளு சுற்றி போடுறது வந்து எட்டு சனிக்கிழமை எட்டு தடவை செஞ்சாங்கன்னா கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும். ஸோ இந்த ஒரு கடவுளை நம்ம வணங்குறது மூலயமா நம்ம நினச்ச வேலை கிடைக்கும் அப்படின்னா எந்த கடவுளை வணங்கலாம்? அதை நம்ம முன்னமே சொன்ன மாதிரி இன்னொரு கோவிலும் சொல்லலாம். அதாவது நம்ம நினச்ச வேலை கிடைக்கணும்னா ஆஞ்சநேயர், அவரும் நினச்சதை நிறைவேற்றியவர், அவர் என்ன நினைச்சாரோ அதை நிறைவேற்றியவர் ஆஞ்சநேயர். வெற்றிலை மாலை கட்டி நம்ம வழிபடலாம். அதுக்கு அடுத்த மாதிரி என்ன சொல்லலாம்னா, அதுவும் சனிக்கிழமை தான் அந்த ஆஞ்சநேயரை வழிபடணும், வெற்றிலை மாலை கட்டி மாலை ஆஞ்சநேயருக்கு போட்டு வழிபடலாம். அதுக்கு அடுத்தபடியாக என்ன சொல்லலாம்னா காலபைரவர், காலபைரவர் வந்து பிரச்சனையை முடிச்சு கொடுக்குறவர். காலபைரவரை தேய்பிரை அஷ்டமி அன்னைக்கு நம்ம கும்பிட்டோம்னா நம்மளுக்கு எந்த பிரச்சனை இருந்தாலும் அதை முடிச்சு கொடுக்கறது, அந்த அந்த பிரச்சனைகளை முடிச்சு நீங்கள் நினைச்சது நிறைவேறும். அதாவது பிரச்சனைகள் முடியறதுக்கு காலபைரவரை கும்பிடணும். கண்டிப்பாக எந்த பிரச்சனையாக இருந்தாலும் முடியும். வேலை சம்மந்தமாக நம்ம போய் காலபைரவரை தீபம் போட்டு வணங்கினோம்னா சிகப்பு திரி போடணும், காலபைரவருக்கு போட்டு நம்ம பூஜை பண்ணணுமா கண்டிப்பாக வேலை கிடைக்கும். பொதுவாக அந்த அரசு வேலை கிடைக்கணும் அப்படிங்கிறத பற்றி நம்ம ஆல்ரெடி பேசியிருந்தோம். அவங்க எந்த கடவுளை வணங்கலாம், அவங்களுடைய ஜாதக அமைப்பு எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருந்தீங்க. இந்தந்த கிரக அமைப்புகள் ஜாதகத்தில் அவங்களுக்கு இருந்துச்சுன்னா கன்ஃபார்மாக இவங்க அரசு வேலைக்கு தான் போவாங்க அப்படின்னா எந்த ஜாதக அமைப்பு இருக்கணும்? அது கண்டிப்பாக சுய ஜாதகம் பார்க்கணும். சுய ஜாதகத்தில் லக்னத்துக்கு மூணாம் இடம், சூரியன் வந்து லக்னத்துக்கு மூணாம் இடத்துல இருந்தாலும், ஆறாம் இடத்துல சூரியன் இருந்தாலும், பத்தில் இருந்தாலும், பன்னிரெண்டில் இருந்தாலும், கண்டிப்பாக அவங்களுக்கு அரசு, அரசு சார்ந்த அரசு வேலை அல்லது அரசு சார்ந்த வேலைகள், இல்லாட்டி கவர்மெண்ட்டில் ஒரு எடுத்து தொழில் செய்கிற மாதிரி இந்த மாதிரி வேலைகள் அவங்களுக்கு கண்டிப்பாக அமையும். இதுவே சந்திரனுக்கும் அப்படி தான். சந்திரனுக்கு மூணு ஆறு பத்து பன்னிரெண்டில் சூரியன் இருந்தாலும், சூரியன் வாங்கிய சாரநாதன், சூரியன் எந்த நட்சத்திரத்தில் உட்காந்துருக்காருன்னு பார்க்கணும். அது சுய ஜாதகத்தை வந்து செக் பண்ணி பார்த்தோம்னா தான் அவங்க கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிறது அவங்கவுங்க ஜாதகத்தை வச்சு பார்க்கும்போது சொல்ல முடியும். இது வந்து மூணு ஆறு பத்து பன்னிரெண்டில் சூரியன் இருந்தால் அரசு, அரசு சார்ந்த வேலைகள் கண்டிப்பாக கிடைக்கும் அவங்களுக்கு. ஓகே, இப்போ அந்த அரசு சார்ந்த வேலைகள் கிடைக்கிறதுக்கு என்ன மாதிரியான கிரக அமைப்புகள் இருக்கணும் அப்படிங்கிறத பார்த்தோம். இப்போ சில பேர் வந்து இந்த கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ்லாம் எழுதுறாங்க இல்லையா? ஸோ டிஎன்பிசி எக்ஸாம் எழுதுறாங்க, யூபிஎஸ்சி எக்ஸாம் எழுதுறாங்க. ஸோ இவங்கெல்லாம் ஒரே அட்டெம்ப்டில் பாஸ் பண்ணிடலாம் அப்படின்னா இவங்களுக்கு என்ன பரிகாரம், இல்லை எந்த கடவுளுடைய வழிபாடு இவங்களுக்கு சிறந்ததாக? இதுவும் வந்து சூரியன் சம்மந்தப்பட்டதான். ஏன்னா அரசு வேலைன்னா மூணாம் இடம் பார்க்கணும், ஆறாம் இடம் பார்க்கணும். மூணுனா முயற்சி, போட்டித் தேர்வுக்கு பார்க்க வேண்டிய இடம் சுய ஜாதகத்தில் மூணாம் இடம். அப்புறம் ஆறாம் இடம் பார்ப்போம், பத்தாம் இடம் பார்ப்போம். மூணு ஆறு பத்து பார்த்துட்டு அவங்களுக்கு எந்த அதிபதிக்கு வலுவாக இருக்கிறாரோ, ஹை டிகிரியில் இருக்கிறாரோ அந்த கடவுளை வணங்கச்சிருவோம். ப்ளஸ் தினமும் சூரிய நமஸ்காரம், கோதுமை விளக்கு, கோதுமையில் செய்த விளக்கு வந்து காலையில், அதாவது ஞாயிற்றுக்கிழமை போடுறது, ஞாயிற்றுக்கிழமை தான் சூரியனுடைய ஃபுல் கதிர்கள், ஞாயிற்றுக்கிழமை ஃபுல் டே இருக்கும். ஞாயிற்றுக்கிழமை காலையில் ஆறு டு ஏழு சூரிய கோரையில் கோதுமை விளக்கு அவங்க நெய் ஊற்றி கோதுமை விளக்கு போட்டாங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து அரசு வேலை கிடைக்காது. போட்டித் தேர்வு எழுதுனவங்களை, குரூப் ஃபோர் எழுதுனவங்களாம் நிறைய பேர் எங்ககிட்ட நாங்கள் வந்து சொல்லி அவங்க சக்ஸஸ் ஆகி எங்ககிட்டே வந்து சொல்லியிருக்காங்க. நீங்கள் சொன்ன தெய்வ வழிபாடு நீங்கள் சொன்னதையும் நாங்கள் ஃபாலோ பண்ணோம், எங்களுக்கு அரசு வேலை கிடைச்சிருச்சுன்னு அவங்களே வந்து ரொம்ப சந்தோஷமாக சொல்லுவாங்க. ஓகே மேம், இப்போ இந்த குரூப் ஃபோர் எக்ஸாமு இல்லைனா யூபிஎஸ்சி எக்ஸாம் எழுதுறாங்க, சில பேருக்கு முதல் அட்டெம்ப்ட்லேயே கிடைச்சிடும், சில பேருக்கு வந்து கிட்டத்தட்ட நாலு தடவை அஞ்சு தடவை தொடர்ந்து எழுதிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரியான அமைப்பு, ஜாதக அமைப்பு இருக்கிறவங்களுக்கு யாருக்கு எளிதாக அமையும், யாருக்கு எளிதாக அமையாது? அது கரெக்டாக கேள்வி கேட்டேங்க. எப்படின்னா ஜாதகத்தில் நிறைய கமெண்ட்ஸ் வருது. ஜாதகத்தில் அவங்களுடைய, அதாவது அவங்களுடைய பத்தாம் அதிபதியை ஒன்றா சனி பார்த்துட்டு இருக்கோம், இல்லாட்டி செவ்வாய் பார்க்கணும். பார்வையில் இருக்கும்போது அது செவ்வாய்க்கு வந்து மூணு பார்வை, நாலு ஏழு எட்டு, சனி பகவானுக்கு மூணு பார்வை, மூணு ஏழு பத்து. இந்த பார்வைகளில் ஒரு ஒரு சில பார்வைகள் பலமான பார்வைகள், அந்த பார்வை பார்க்கும்போது அதர் சம்மந்தப்பட்ட ரெண்டு கிரகங்கள் சேர்ந்து ஒரு கிரகத்தை பார்த்துச்சுன்னா அது வேற மாதிரியான கோவில் சொல்லுவோம், புரியுதுங்களா? ஒரு கிரகம் மட்டும்னா, இப்போ புதன்னா ஒரு எக்ஸாம்பிள், புதன்னா மகாவிஷ்ணுவை கும்பிடுங்கன்னு சொல்லுவோம். புதனோட சந்திரன் சேர்ந்ததுன்னா அம்பாள் கோவில் இருக்கிற மகாவிஷ்ணுவை கும்பிடுங்க அப்படின்னு சொல்லுவோம். இந்த மாதிரி கிரகங்கள் இணைவை பொறுத்து கோவில் சொல்லுவோம். கோவில் சொல்லி சக்ஸஸ் ஆகி நிறைய பேர் போட்டித் தேர்வில் ஜெயிச்சு எங்கள் கிளைண்ட்டே நிறைய பேர் இருக்காங்க, நிறைய பேர் சொல்லியிருக்காங்க.
ஸோ நிறைய விஷயங்கள் சொல்லியிருந்தீங்க. கண்டிப்பாக அந்த வேலை அப்படிங்கிறது ஒருத்தருக்கு ரொம்ப முக்கியமாக பார்க்கப்படுது. ஸோ வேலை கிடைக்காதவர்களும் நமக்கு பிடித்த மாதிரியான வேலை கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தான் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அப்படி அவங்களுக்கு என்ன பரிகாரம், அவங்களுடைய ஜாதக அமைப்பு எப்படி இருக்கும்? ஸோ இப்போ என்னுடைய ஜாதக அமைப்பு இப்படி இருக்குது, நான் கவர்மெண்ட் வேலைக்கு போகலாமா வேணாமா அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு முழு தீர்வு இந்த ஒரு நேர்காணலில் எங்களுக்காக கொடுத்ததற்காக மிக்க நன்றி. நன்றி நன்றி. மற்றொரு இனியதுரைகளில் சந்திப்போம்.